ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெட்னஸ்டே. என் பையனுக்கு லஞ்சில் நான் என்னென்ன கொடுத்தேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பிளெயின் பிரியாணி தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு 10-12, சின்ன வெங்காயம் 10-12, இஞ்சி 1 இன்ச் போல், இஞ்சி சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் வரையும் 5 நிமிஷம் வரையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கை நிறையா கொத்தமல்லி, அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா புதினாவும் கை நிறையா ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 நிமிஷம் வரையும் எல்லாத்தையும் வதக்கும் போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணது பிறகு 2 நிமிஷம் கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினது பிறகு ஜாரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இன்றைக்கி பிளெயின் பிரியாணி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் 5-6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோ எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா 2 தக்காளி சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 4-5 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். 5-6 நிமிஷம் வரையும் நம்ம ஆட் பண்ண மசாலா நல்லா வதங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். 2 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணது பிறகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நல்லா எண்ணெய் விடுற வரையும் வதக்கிக்கலாம் இந்த மசாலா எல்லாத்தையும். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் 10 நிமிஷம் வரையும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா தண்ணி நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம் சால்ட் நமக்கு போதுமா அப்படிங்கிறது. பத்தலை அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா 3 விசில் வந்ததுக்கு பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 3 விசில் வந்தது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு 10 நிமிஷம் வரையும் குக்கரை அப்படியே விட்டுடலாம். விட்டது பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிரும். ஆனது பிறகு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது இன்றைக்கி உள்ள லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச பிரியாணியை ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா முட்டை பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூடவே இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ்டட் மூங் தால் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்திங்கன்னா பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள லஞ்ச் பாக்ஸு. ஃபைனலாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. ஸோ எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.